ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்ட். ஸோ சேலமில் பார்த்தீங்கன்னா சவுடேஸ்வரி அம்மன் ஃபெஸ்டிவல் வந்து இயர் வைஸ் இயர் பை இயர் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இது வந்து வீரகுமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சவுண்டம்மன் பண்டிகை வந்து நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் சேலமில் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஏரியா, குகை, சேலம் குகையில் வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் வந்து இந்த தடவை வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீரமுட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து சாமி வேஷம் போட்டு நல்ல கம்பீரமாக இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தைங்கள இந்த மாதிரி அதாவது பயப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற பயம் வந்து தெரியும். அது இல்லாமல் இந்த கத்தி போடுவாங்க சாமிக்கொசரமே வந்து நல்ல பாட்டெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடுவாங்க, நெஞ்சில் கூட ரத்தெல்லாம் வரும் கீச்சி. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கத்தி போடுவாங்க, போட்டி போட்டுட்டு கத்தி போடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொரு வீரகுமார்கள் குரூப் இருக்கும், அந்த குரூப்லாம் சேர்ந்து வந்து கத்தி போடுவாங்க. இதெல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு 12 மணி சுமார் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல் கொடுப்பாங்க பாருங்கள், நல்லா நெய்யில் ததும்பு ததும்பு இருக்கும், அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் 12 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா சாமி வந்து சக்தி அழிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 8 மணி பக்கமாக கொடுத்தாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்லாம். 12 மணிக்கு அப்புறமா கொடுக்கறது அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் வயலை போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் எங்களுக்கு ரொம்ப குறையாக இருக்கும். மற்றபடி அவங்க பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா மக்களுமே அங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா அதாவது ஒவ்வொரு இது ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்குன்னே கூட்டம் வந்து அலமோதும் அந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்குன்னு. ஸோ நாங்களும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் உங்களுக்கொசரமே வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் பாருங்கள். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீரமுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி நல்ல கம்பீரமாக நிற்பாங்க. அந்த இதுக்கொசரமே நிறைய பேர் பார்க்க வருவாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை போகிறப்ப. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வீரமுட்டி வந்திருந்தாங்க அவங்களாம் வந்து அந்த செலிப்ரேட் பண்ணுற பார்க்குறதுக்கொசரமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சச்சினுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய சாமிக்கிட்ட வந்து காட்டினோம். ஒரு வீரமுட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே வந்து சச்சினை வந்து வாலண்டியராக வந்து பயப்படுத்திட்டு போயிடுச்சு. அவன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீரமுட்டி பார்க்குறப்ப கூட பயப்படல, அடுத்தடுத்து வீரமுட்டி பார்க்க ஆரம்பித்தோடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். பக்கத்திலே போகிறதுக்கே முடியலைன்ற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான். தூரத்தில் அந்த இது பார்த்த உடனே இங்கே போதன்ற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து இது பார்க்கணுங்கிறதுக்கொசரம் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். சேலத்தில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நான் உங்களுக்கு அவசரம் அப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து அப்பப்போ புதுசு புதுசான கண்டென்ட் என்ன கிடைக்குதோ உங்களுக்கொசரமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஃபாலோயிங் அண்டு உங்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷேர் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீரமுட்டியும் வந்து எந்த எப்படி எப்படிலாம் பாருங்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க ஃபோட்டோவுக்கு, வீடியோ எடுக்கிறப்ப எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எல்லாமே காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி பக்கமாக ஆயிடுச்சு வீடியோ எல்லாமே எடுத்து முடிக்கிறதுக்கு, 7 மணி பக்கமாக போனோம். ஸோ எல்லாமே நல்லா ஃபுல்லாக உங்களுக்கொசரமே எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் இது எல்லாமே பண்ணுங்கள் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும் இவர் பண்ணுறது, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
அண்ணாலனோடு துரத்து தானே வீர முட்டினா அண்ணால Yeah, one.